கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உபாகமம் எட்டு மூன்று அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக பிழைப்பூட்டுகிற வார்த்தை தேவன் நம்மை உணர்த்தி நடத்துகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளில் நம்மை உணர்த்தி இருக்கிறார் அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உங்களுக்கு உணர்த்தும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது ஹார்லி லூயா நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை பசியினாலே வருத்தி அப்பத்தினால மாத்திரம் இல்லை என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய் என்ற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஹாலிலுயா நம் எதனால் இந்த நாளிலே பிழைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வேதம் நமக்கு உணவாய் காணப்படுகிறது நம்முடைய சரீரத்துக்கு உணவாக நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நல்ல மருந்தாக கர்த்தருடைய வசனம் காணப்படுகிறது ஹாலிலுயா தாவிது சொல்லுகிறார் உமது வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் ஹாலில்யா ஆகாரம் இல்லாதிருந்தால் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லவில்லை உம்முடைய வசனம் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் தூக்கத்திலே நான் அழிந்திருப்பேன் அப்படியானால் தாவிதைய கஷ்டம் வரும் பொழுது பாடுகள் வரும்பொழுது அவருக்கு ஒரே திருப்தி சொன்னால் ஒரே ஆறுதல் சொன்னால் கற்றுடைய வசனம் அவருடைய வேதம் அதான் சொல்லப்பட்டு இருக்கிறதனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து எப்போதுமே நீங்கிவிடக் கூடாதுன்பான தேவ பிள்ளைகளே யோபு கூட சொல்கிறான் நம்முடைய வார்த்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்து கொண்டேன் வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் சாப்பிட வேண்டிய அந்த ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் காரணம் சத்ரு எல்லாவற்றையும் இடத்திலிருந்து பறித்து கொண்டான் ஆனால் கர்த்தனுடைய வசனம் தான் யோபுவோடு கூட இருந்தது யோபுவோடு கூட இருந்தது ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் அதை அசை கொண்டே இருந்தார் அந்த வார்த்தை அந்த விசுவாசத்தை பலப்படுத்தினது யோபுக்குள்ளாக ஒரு நல்ல மருந்தாயிருந்து அந்த யோபுவை பிழைப்பூட்டினதாக நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் நம்மை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல ஹாலில் நமக்கு வேண்டிய வேண்டியதை உருவாக்கி தருகிறதா வேண்டிய காரியங்களை உருவாக்கி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது என்ன சூழ்நிலையிலே நாம் அமர்ந்திருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்க விதமாக அந்த வார்த்தை நம்மோடு கூட கிரியை செய்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது காலையிலுயா ஒரு வார்த்தை அல்ல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பிழைப்பூட்டுகிறதாய் காணப்படுகிறது காலையிலுயா சில நேரங்களில் தேவன் நம்மை வருத்தப்படுத்துவது போல சூழ்நிலை காணப்படும் சிறுமைப்படுத்துவது போல காணப்படும் அதற்காக என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ள ராஷா தூரி அவருடைய வார்த்தையின் வல்லமை அது ஜீவனுள்ளது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதும் அது நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தையின் மகிமையை வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார் ஹாலே நாம் உலகத்திலே பார்க்கும் பொழுது பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் மறித்தார்கள் என்று சரித்திரமே சொல்லப்படவில்லை காரணம் நீதிமான்கள் ஒரு நாளும் அப்ப துணிக்கைக்கு அழைந்து திரிவதில்லை என்று சொல்லுவேதம் செல்கிறது ஹாலிலுயா எந்த வனாந்திர பாதையிலே நாம் நடந்தாலும் கருடு முருடான பாதையிலே நடந்தாலும் அது நாற்பது வருஷம் ஆனாலும் நம்மை பிழைப்பூட்டுகிற வல்லமை உள்ள தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஹாலிலுயா அன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர் எப்படி திருப்திப்படுத்தினார் கொடுத்தாரோ அது இந்த நாளிலும் கத்துடைய வசனம் என்கிற ஆகாரத்தை நமக்கு கொடுத்து அவர் திருப்தி படுத்துகிறார் ஹாலி லூயா ஆதரவற்ற நேரத்திலும் ஆடுதலற்ற நேரத்திலும் சமாதானம் இல்லாத நேரத்திலும் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது ஹாலி லூயா அவருடைய வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறதாய் காணப்படுகிறது ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது ஹாலே லூயா மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மை ஆறுதல் நம்மை பிழைப்பூட்டுகிறதாய் காணப்படுகிறது சமூகத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்திய சமூகத்திலிருந்து மன்னாவை பெற்றுக்கொண்டார்களே பனியைப் போன்ற ஒரு மன்னாக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பார்ப்பதற்கு போல போலதான் இருந்தது மன்னாவாய் காணப்படுகிறது அந்த மன்னாவை எடுத்து வந்து அரைத்து சமைத்து அப்பங்களாக சுட்டு புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அன்றைக்கு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் மன்னாவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்துடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கு தான் அன்றைக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்திருக்கிறார் ஹாலெலுயா அந்த மன்னா ஒருவேளை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே திரும்பவும் பசியை உண்டாக்குமானால் கருத்துடைய வசனம் நாம் கேட்க கேட்க அதை வாசிக்க அதை தியானிக்க அதை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஹாலிலுயா எல்லா பசியையும் போக்குகிறதா இருக்கிறது வற்றாத ஒரு ஜீவ ஊற்றாய் இருக்கிறது ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஜீவஊற்றாய் இருக்கிறது காலிலுயா அப்படிப்பட்ட வார்த்தையை பிழை போட்டுகிற வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும் ரஷ்யா தூரி பராபா கத்துடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய பேச்சில் நம்முடைய செயலில் நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் கருத்துடைய வார்த்தை நாம் பயன்படுத்தும் போது அது நம்ம எங்கேயோ ஒரு தூரத்துக்கு கொண்டு செல்வதை நாம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நமது ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொன்னார் நமது ஓட்டம் இந்த பூமியிலே ஜெயமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார் எப்போதும் கருத்துடைய வார்த்தையை நாம் அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் காலையில் எப்போதும் நாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய உதடுகள் வார்த்தைகளினால் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் நம் இருதயத்திலே தியானித்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பிழை அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் அதை எப்போதும் நேசித்து அதை வாசித்து அதை தியானிக்க வேண்டும் அன்பான பிள்ளைகளை எப்படி மன்னாக்களை எடுத்து வந்து அதை அரைத்து சமைத்து அப்பங்களாக சுட்டு சாப்பிடுகிறார்கள் அதுபோல் அத்தோடைய வார்த்தை என்கிற மன்னாவை நாம் ஒவ்வொரு நாளும் நேசித்து அதை ஒரு பாசத்தோடு நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து நமக்கான வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும் அப்போது மாத்திரம் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சோர்வில்லாதபடி அசதியில்லாதபடி இல்லாதபடி நாம் சந்தோஷமாய் கற்று உதவி செய்ய முடியும் ஹாலேலுயா நம்முடைய வார்த்தை பிழைப்பூட்டுகிறதா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உன் வாயிலே அருளிய இந்த வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது ஹாலேலுயா எப்போதும் நாம் நம்முடைய வேதத்தை உட்கொள்ளும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது அந்த ஓட்டம் நம்மோடு முடிந்து விடுவதில்லை அது நம்மோடு முடிந்து போகாது நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் அது நீங்குவதில் பிள்ளைகளை இந்த ஆணையிட்டு சொல்லியிருக்கிறா ஹாலே லூயா அவர் நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை பசியினாலே வருத்தி ஒருவேளை நம்மை அவர் கஷ்டப்படுத்துகிறது போல் காணப்படும் எதற்காக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் அதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு உணர்த்தும்படியாய் தான் ஆண்டவர் சில நேரங்களில் பாடுகளை அனுமதிக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளை உன் பிதாக்களும் அறியாதிருந்த நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷி ார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு நல்ல ஆகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணாக்களை நாம் புசித்து வாழ்க்கையில் திருப்தி இந்த பூமியிலே நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஜெயமாய் ஓடி முடிப்போம் கத்துதாம் இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த பிழைப்பூட்டுகிற வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போமா பரிசுத்தமும் இறக்கமும் மற்ற கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே அருமையான அந்த ஆசிர்வதிக்கப்பட நல்ல நேரத்திற்காக துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீங்களே டேடி அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆழத்திலிருந்துமை துதிக்கிறேனுமை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா பிழை போட்டுகிற அந்த வார்த்தை அண்டவரை எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பெரிய ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி எஸ் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் என் தெய்வமே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிக்க முடியாச்சு அப்படிங்கிறேன்

சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் ஆட்கொள்ளட்டும் உயிர்த்தளதரின் வல்லமை குறைந்து போகல மகிமை குறைந்து போகலப்பா அந்த உயிர்தளதரின் வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று சொல்லிச்சு அப்படிங்கிற அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே வெளியில்லாத பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை கட்டளிடுகிறேன் நாமத்தினாலே அண்டவரே நான் எப்படி வாழ முடியும் இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதே என்று கடன் என்கிற இருப்பிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனை வெளியே வருவதற்குரிய வழியை தேவன் உண்டு வணுவீராக என்று சொல்லி செபிக்கிறேன் தட்டைகள் உட்டைக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரை வேலை செய்தும் சம்பள பாக்கிகள் இருக்கிறதே ஆண்டவரை அந்த சம்பளங்கள் எல்லாம் ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் வந்து கிட்ட கேட்டும் என்று ஏ சூபி நாமதிரி கட்டளை இடுகிறேன் இப்பொழுது

உறவுகள் சந்திக்கப்படட்டும் கட்டுமான பணிகள் இனிதே நிறைவாய் நடக்க கத்திர உத்தவி செய்யுங்க நல்ல முறையில் முட்டிவடை கத்திர உத்தவி செய்யுங்க அப்படி செய்ய போகிற கிருபை காகுமக்கு நன்றி கடந்த நாட்களிலும் பலவீனமாக இருந்த அப்படியே பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க அப்பா விசேஷமாக லூக்கா பாஸ்டருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க டாடி கொடான குடி ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் இன்னும் பொறுப்பிடும் காண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எங்களுக்கு ஆசிர்வதிங்க இருக்கிற இடத்துல பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா அவனுடைய ஊழியத்தை வெற்றியோடு செய்து முடிக்க கத்திர கிருபை செய்யுங்க ஒவ்வொருவரையும் வார்த்தை பிழைப்பூட்டுவதாய் காணப்படட்டும் அப்போ ஒவ்வொரு நம்முடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க அதனுடைய நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டு வீராக என்று சொல்லி நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே தங்கி படிக்கிற பணிபுரிகிற ஊழியர் செய்கிற ஒவ்வொருவரும் பொற்கரத்திலே தருகிறேன் பதூரத்துக்கும் சமீபத்துக்கும் இருக்கிற தகப்பன் ஒவ்வொருவரோடு கூட இந்த நட்டத்துவீராக என்று சொல்லி சேபிக்கிறேன் பிரயாணங்களை கற்று ஆசீர்வதி போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி சேபிக்கிறேன் எல்லா தடைகளையும் ஏசுவி நாமது உட்டை திச்சிக்கிறேன்ப்பா திருமண தடைகள் விலகட்டும் நாமதிலே கர்ப்பத்துங்கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்துங்கனி உண்டாகட்டும் ஏசுவி நாமதுல மரட்டு கர்ப்பங்கள் செத்த கர்ப்பங்கள் ஏசுவி நாமது ரைட் நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ரஷ தூரிக்கா பாரபாலவா அந்த வரை இப்பொழுது வல்லமை இறங்கட்டுமாப்பா அற்புதத்தை கண்டு அப்படி ராமத்தை மகிமைப்படுத்துவார்களாக குடும்பமாய் சாட்சியை நிறுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகுப்பாரு அது அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி கொடான கொடி ஸ்தோத்திரமாப்பா அந்த பிரேமக்காக உண்மையோடு முத்தமத்தோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கற்று பொறுப்படுங்க எங்கள் ஊழியங்கள் நடை நடக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே கிருவை இருக்கட்டும் விசேஷமாக பிபிஎம் அம்மா நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் அண்டவரே அதன் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் அப்போ அவர் கரத்தில் தருகிறேன் தாழ்த்துகிறேன் அண்டவரே இந்த வாரத்திலும் அண்டவரே வருகிற நாட்களிலும் அப்போ அந்த மாதத்தில் நடக்கிற எல்லா உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனைகளையும் கற்று பொருட்படுங்க அண்டே ஓய்வு நாள் ஆராதனை கத்திரி பொருட்படுங்கப்பா எல்லா ஜபக் கூடுகைகள் உபவாச கூட்டங்கள் எல்லாவற்றிலுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அண்டவரே இந்த உலகத்திலே அப்பா அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக போராடுகிற சகல சத்ருவின் வல்லமைகளும் േ സു വിനാമത്തിലെ നിർമലപ്പെടുത്തിയക്കെ നീരേ ആടക്കൊള്ളവണി നടത്തും ഇവെല്ലാവറ്റും രീപെരുമാേശു വിനാമത്തിലെ പിതാവേ ആമീൻ ആമീൻ താങ്ക് യു ജീസ